வணக்கம். ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பேர் சரண்யா சிவகுமார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி அடைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கான ஆன்மீக தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்த கேள்விதான், அதாவது எங்க குலதெய்வத்தை வந்து கட்டியிருக்காங்க, எங்க குலதெய்வம் வந்து எங்க வீட்டுக்கு வராம வாசல்லையே வந்து நிக்குது, எங்க குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு. இது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே இதை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக வந்து அது 100% வந்து உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரும். ரொம்ப எளிமையான முறையில் இதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து கட்ட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், குலதெய்வத்தை வந்து கட்ட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு நேரங்காலம் மோசமா இருக்கிற அந்த 1 செகண்ட் மட்டும், 1 செகண்ட் கூட சொல்ல முடியாது, 6 செகண்டுக்கும் இன்னும் கம்மியா வந்து அந்த செகண்ட் மட்டும் வந்து அமைதியா மட்டும் இருக்கும். அதாவது நமக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை வந்து கொடுக்காமலாம் இருக்கவே செய்யாது, கண்டிப்பா வந்து கொடுப்போம். 99% வந்து குலதெய்வத்தை கட்டுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. நம்ம நேரங்காலத்தை பொறுத்து தான் நமக்கு நடக்கிற நல்லது கெட்டதுங்கிறது இருக்கும். சரி, அப்படியே நமக்கு நேரங்காலம் மோசமா இருந்தாலும் குலதெய்வம் வந்து நிச்சயமா பார்த்துக்கிட்டே இருக்காது. அதே மாதிரி இப்ப வந்து குலதெய்வத்தை கட்டுறதுக்குன்னா வெளியாட்கள் வந்து கண்டிப்பா வந்து குலதெய்வத்தை வந்து கட்ட முடியாது. நமக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கு காரணம் நம்மளும் நம்ம வீட்டை சேர்ந்தவங்களும் மட்டும்தான். அதுக்காக நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு கெடுதல் பண்ணுவாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல நான் சொல்ல வரல. ஆனா குலதெய்வத்தை கட்டுறது அப்படிங்கிறது வந்து அது அவ்வளவு சாதாரணமான காரியம்ங்கிறது கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மூட நம்பிக்கை. நமக்கு இருக்கக்கூடிய நேரங்காலத்தை பொறுத்து தான் நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு தெய்வம் வந்து எந்த தெய்வம் கைவிட்டாலும் சரி, குலதெய்வம் வந்து நம்மளை எந்த காரணத்தை கொண்டு நம்மளை கைவிடாது. ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா அந்த குலதெய்வத்துடைய அனுமதியும் உத்தரவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வீட்டில் பிறக்க முடியும். இன்னொருத்தர் வீட்டில் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னாலுமே அந்த குலதெய்வத்தோட அனுமதி நமக்கு இருந்தால் மட்டும்தான் இன்னொரு வீட்லேயும் போய் நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்மளால வாழ முடியும். அப்பேற்பட்ட குலதெய்வத்துக்கிட்ட வந்து தெய்வம் வெளியே நிற்கிது அப்படின்னா நம்ம உடனே வந்து யார் எது சொன்னாலும் சரி மனசு உடஞ்சு போக வேண்டாம். சரி, அப்படியே வந்து குலதெய்வம் வெளியே நிற்கிதுன்னே வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நமக்கு நம்ம வந்து அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கிடுவோம். குலதெய்வம் வெளியே நின்னாலும் சரி வெளியே நிக்கலைனாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் வந்து நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு என்னோட வீடியோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டு வர்றது என்ன அப்படின்னா, கோமியம் வந்து தெளிங்க. குறைஞ்சபட்சம் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வீட்டு வாசலுக்கு பின்னாடி வந்து கோமியம் தெளிச்சுட்டு வாங்க. அதுவும் வந்து யாரும் பார்க்காதப்ப அந்த கோமியம் தெளிக்கிறது இன்னும் சிறப்பாக வந்து செயல்படும். அந்த மாதிரி கோமியத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சுற்றி 4 மூலையில் எந்தெந்த மூளை கார்னர் வருதோ அந்தந்த மூளைகளில் எல்லாமே வந்து கோமியத்தோட கொஞ்சம் மஞ்சளும் கலந்து தெளிச்சு விட்டுருங்க. குறைஞ்சபட்சம் செவ்வாய் வெள்ளி அமாவாசை கரிநாள் அஷ்டமி நவமி பௌர்ணமி இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்லையாவது தெளிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் தெளிச்சு விட்டுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வ விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்கை பொருத்திட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள், என்னோட குலதெய்வத்தை வந்து யாராலையும் கட்ட முடியாது, என் வீட்டுக்கு என் குலதெய்வம் வர்றதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது, அப்படியே தடுத்தாலும் எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை மீறி என் குலதெய்வம் என்னை வந்து சேர்ந்தே ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உறுதியாக உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லுங்கள், இல்லை உங்கள் விருப்ப தெய்வத்துக்கு முன்னாடியே சொல்லுங்கள். கண்டிப்பாக என்ன ஓட்டத்துக்கு அவ்வளோ பலம் இருக்குது. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க. இது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு வந்து 4 கிழமையே கிடையாது, எப்போ வேணுனாலும் நீங்கள் வந்து செய்யலாம். நம்ம காலையிலேயே சாயந்தரமும் விளக்கு பொருத்துவோம். நீங்கள் காலையில் செஞ்சாலும் சரி சாயந்தரம் செஞ்சாலும் சரி இதுக்குன்னு எந்த விதமான விரதங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன ஓட்டம் வந்து இன்னும் வந்து துரிதமாக உறுதியாக இருக்கிறப்ப 48 நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம நினைக்கிறது வந்து உங்கள் வீட்டில் நல்ல மாற்றங்கள் வந்து நடந்துட்டு வரும். அப்படி வந்து நீங்கள் குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி விளக்கு பொருத்திட்டு ஒரு செம்பிலை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஏதாவது ஒரு பூ மட்டும் வைங்க. அது வந்து உங்கள் குலதெய்வமாக பாவிச்சு நீங்கள் அந்த ஒரு செம்பிலை மட்டும் ஒரு தண்ணி மட்டும் எடுத்து இந்த மாதிரி வைங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை தீர்த்தமாக எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்கள் அந்த தண்ணியை வந்து துளசி செடியிலையோ ஏதாவது வீட்டில் இருக்கிற செடியில் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த மாதிரி உங்களால் சாமி கும்பிட முடியலை அப்படின்னா சாமி கும்பிடாத நாட்களை விட்டுட்டு மற்ற நாட்கள் அடுத்த நாட்கள்லேருந்து நீங்கள் தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.
இதுல வந்து செய்யறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதையும் வந்து என்னடா நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய போறோம், நமக்கு இப்படி தடுங்களா வருதே அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு மூட நம்பிக்கையா எடுத்துக்காம நீங்க தொடர்ந்து வந்து இது நீங்க முயற்சி நல்ல முயற்சியோட நீங்க வந்து நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்க. அப்படியே என்ன தடைகள் உங்க குலதெய்வம் வர்றதுக்கு தடைகள் இருந்தாலும் சரி, நிச்சயமா இந்த 48 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். நம்பிக்கையோட முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.